Hi, welcome back to my YouTube channel. Brian with you. In the video, we will talk about the dividend. We will talk about the video. We will talk about the financial and the video. We will talk about the mutual fund and the direct stock. We will talk about the recent title. We will talk about the blue chip stock. நமக்கு ஃபேவரா முதலீடு செய்யறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் உங்கட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மத்தபடி இது எந்த ஒரு பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது அப்படிங்கறத நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எந்த ஒரு ஸ்டாக்ல நீங்க முதலீடு பண்ணீங்கனாலும் அது டைம் டு டைம் என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்டாக்ல வந்து அந்த நிறுவனம் வந்து எந்த அளவு வளர்ந்திருக்கோ நல்ல ப்ராஃபிட் பண்ற நிறுவனமா இருந்துச்சுனா டிவிடெண்ட் வந்து டைம் டு டைம் வந்து கொடுப்பாங்க அந்த டிவிடெண்ட் வந்து நம்ம அக்கவுண்ட்க்கு வந்துரும் அந்த டிவிடெண்ட் தொகைங்கிறது பாத்தீங்கன்னா டாக்ஸ் பிடிச்சது போக தான் வந்து நமக்கு டிவிடெண்ட் வரும் இதுல நம்ம பார்க்கற போற இந்த ஸ்டாக்ல எல்லாம் வந்து ரொம்ப growth இருக்கக்கூடிய ஸ்டாக்ல நம்ம சொல்ல மாட்டோம் பட் இதுல வந்து இந்த வீடியோல நம்ம ஃபோக்கஸ் பண்ற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் அந்த டிவிடெண்ட்ல இருந்து நம்ம என்ன பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு एक्सप्लेन பண்றேன் நம்ம வாங்குற டிவிடெண்ட வந்து இதே ஸ்டாக்ல வந்து நம்ம டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்றதன் மூலம் நமக்கு டைம் டு டைம் வந்து நம்ம நிறைய ஸ்டாக்ல வந்து நம்ம அக்குமுலேட் பண்ண முடியும் அதே மாதிரி எந்த அளவு நீங்க அக்குமுலேட் பண்றீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி மேலும் உங்களுக்கு டிவிடெண்ட் அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு வாங்குன அந்த ஸ்டாக்களோட அந்த விலை உங்களுக்கு குறைஞ்சிரும் உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்க நீங்க முதலீடு பண்றீங்க 200 ரூபாய்க்கு நீங்க முதலீடு பண்றதா நீங்க எடுத்துக்கங்க இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க முதலீடு பண்றீங்க அந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு தடவையோ அல்லது ரெண்டு தடவையோ வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கலாம் ஒரு 5000 அல்லது ஒரு 4000 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க சோ இந்த வாங்குற டிவிடெண்ட வந்து திருப்பி நீங்க இதே ஸ்டாக் வந்து நீங்க பர்சேஸ் பண்றதன் மூலம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க 200 ரூபாய்க்கு வாங்குன உங்களோட காஸ்ட் வந்து இறங்கி ஒரு 185 ரூபாய் 190 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வருடம் வந்து நீங்க இன்னைக்கு வாங்கின ஒரு 100 ஸ்டாக் வந்து அடுத்த வருடம் வந்து சப்போஸ் நீங்க இந்த டிவிடெண்ட் மூலமா ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருந்ததுனால உங்களுக்கு ஒரு 110 ஸ்டாக்கெல்லாம் இருக்கும் அடுத்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து அந்த 110 ஸ்டாக்குகள் கிடைக்கும் ஸோ இப்படி செய்யறதன் மூலம் உங்களோட அந்த காஸ்ட் ஆஃப் நம்ம பர்ச்சேஸ் பண்ண அந்த ஸ்டாக்களோட வேல்யூ குறையும் பட் அதே நேரத்தில் நமக்கு லாபம் அதிகமாக இருக்கும் நம்ம வாங்கின ஸ்டாக்களோட விலையும் அதிகரிச்சிருக்கும் அதே நேரத்தில் நமக்கு டிவிடெண்ட்டும் கிடைச்சிருக்கும் ஸோ இதுதான் வந்து நமக்கு ரெண்டு விதமான பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ நம்ம அந்த ஸ்டாக்கள் வந்து எந்தெந்த ஸ்டாக்கள் வந்து நமக்கு டிவிடெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்களும் டைரக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்தியாவோட நம்பர் ஒன் புரோக்கிங் நிறுவனம் ஜிரோதாவோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் அதன் மூலிமா டவுன்லோட் பண்ணி நீங்களும் உங்களோட டைரக்ட் ஸ்டாக் முதலீட்டை நீங்கள் துவங்க முடியும் இதோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்குறது வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுங்கிறது இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பொறுத்த வரைக்கும் 44,000 கோடி மதிப்பில் நிறுவனமாக இருக்குது கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 169 ரூபாய்க்கு இருக்குது புக் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் 290 ரூபாய் வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து புக் வேல்யூவாக இருக்குது இதோட ஃபேஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு பங்குக்கு வந்து உங்களுக்கு 10 ரூபாய் முகமதிப்புள்ள ஒரு பங்கோட வேல்யூவாக இருக்குது இப்போ டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா 7.11% இருக்குது அதாவது நீங்கள் வந்து எப்பயும் வந்து டைம் டு டைம் வந்து என்ன பண்ணுவாங்க 500% டிவிடெண்ட் 1000% டிவிடெண்ட் அப்படிலாம் வந்து நீங்கள் நியூஸில் படிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் 1000% அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கோ இதில் தான் வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க ஸோ இதோட டிவிடெண்ட் ஈல்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய அதிகமாக இருக்குது 7.11% வந்து உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விலை அதிகரிச்சிருச்சு June 2022 பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு வந்து வெறும் 98 ரூபாய் 90 காசாக இருந்துச்சு கடந்த ஒரு வருடத்தில் வந்து நல்ல ஒரு ரன் ஆயிருக்கு அதிகபட்சமாக வந்து 174 வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு 169 அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிருக்கு நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து எந்த அளவு குறைந்த விலையில் நம்ம வாங்குறோமோ அப்போ வந்து நமக்கு அதோட பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த டயத்தில் வந்து இது விலை அதிகரித்ததுனால இது வந்து வாங்குற விலை கிடையாது இதற்காக ஒரு கரெக்ஷன் வரும் பட்சத்தில் வந்து நம்ம இந்த கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணலாம் கரெக்ஷன் வெயிட் பண்ணி எந்த ஒரு லோவில் நமக்கு கிடைக்குதோ அந்த லோவில் நம்ம வாங்கலாம் இந்த ஸ்டாக்கோட 200 டே மூவிங் ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா 200 டே மூவி ஆங்கரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 137-150 அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இருக்குது அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இந்தியா ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷனுங்கிறது இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 கோடிகளுக்கு மதிப்புள்ள ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக இருக்குது இந்த நிறுவனம் வந்து கவர்மெண்ட் ஹோல்டிங் நிறுவனமாக இருக்குது கரண்ட்லி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 34.80 ரூபாய்க்கு வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதோட
குறைந்தபட்ச வலையா பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ்க்கு வந்து March 2023 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரசரண்டு இதோட ப்ரைஸ் வந்து அதிகரிச்சு ஒரு அதிகபட்சமாக ஒரு 35 ரூபாய்க்கு போயிட்டு அன்னைக்கு கரெக்ஷனில் வந்து இப்போ வில ஒரு 1 ரூபாய் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதோட டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.01 ஆயிருக்கு. ஃபேஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் ஆயிருக்கு. புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் வந்து 33.30 ரூபாய் மதிப்புள்ள நிறுவனம் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கோல் இண்டியா லிமிடெட். இந்த கோல் இண்டியா லிமிடெட்டோட இன்னையோட ஷேர் ப்ரைஸ் வந்து 237 ருபீஸாக இருக்குது ஒரு ஷேரோட மதிப்பு. இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 146,000 கோடிகளுக்கு மதிப்புள்ள நிறுவனமாக இருக்குது. ஸ்டாக் பி வந்து 5 தான் இருக்குது. ஆர்ஓசி வந்து 54 இருக்குது. ஆர்ஓஇ வந்து 43.6 இருக்குது. புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் வந்து 91.50 ரூபாய் புக் வேல்யூவாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்த வரைக்கும் 8.53 இருக்குது. அதிகபட்சமான விலை வந்து 263, குறைந்தபட்சமாக வந்து 165 இருக்குது. 168 வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இன்றைக்கி அதோட அதிகபட்சமான விலை வந்து இது போன வந்து 255 வரைக்கும் போயிருந்துச்சு. திருப்பி ஒரு சைட் வேஸில் போயிட்டு இப்போ வந்து 237 இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ வந்து இந்த ஸ்டாக்கோட விலை அதிகரிச்சிருக்கிறதுனால நம்ம இன்னும் வெயிட் பண்ணலாம். சப்போஸ் இதில் வாங்குறதா இருந்துச்சுன்னா ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இதை வாங்குறதை பற்றி நம்ம யோசிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து கெயில் இந்தியா. இந்த கெயில் இந்தியாவோட ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 108 ருபீஸாக இருக்குது. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்திங்கன்னா 70,000 crores மதிப்புள்ள நிறுவனம் ஆயிருக்கு. இதோட பிஇயை பொறுத்த வரைக்கும் 8.42 ஆயிருக்குது. புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 100 ருபீஸாக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் புக் வேல்யூக்கு பக்கத்தில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோ வந்து எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 6.18% வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ருபீஸாக இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் வந்து இதோட மதிப்பு வந்து 106 திருப்பி இறங்கி ஒரு 84 ருபீஸ் அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு மார்க்கெட்டில் நடந்த ஒரு ப்ரைஸோட ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருந்ததுனால வந்து இதோட மதிப்பு வந்து அதிகபட்சமாக வந்து 111 வரைக்கும் போயிருந்துச்சு. இப்போ வந்து 108 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து எகெயின் வந்து சரி வரும் பட்சத்தில் இந்த ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்குறது வந்து NTPC லிமிடெட். NTPC லிமிடெடோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 174 ருபீஸாக இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 168,000 crores மதிப்புள்ள நிறுவனமாக இருக்குது. ஸ்டாக் பிஏ பொறுத்த வரைக்கும் 9.81 இருக்குது. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 146 இருக்குது. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்த வரைக்கும் 4.02% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 10 ருபீஸாக இருக்குது. நம்ம சொன்னது மாதிரி இந்த ஸ்டாக்கு எல்லாமே வந்து நம்ம டிவிடெண்டை ஃபோக்கஸ் பண்ணுனா அந்த ஸ்டாக்கில் மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாக்குகளோட விலை வந்து டிராஸ்டிக்கலாக வந்து அதிகரிச்சிருமா அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. 5 வருடத்தில் இதோட க்ரோத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதோட மதிப்பு ஒன்றும் பெரிய அளவில் வளர்ந்துடல. சப்போஸ் நீங்கள் வந்து இதில் முதலீடு பண்ணிவிட்டு உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு டைம் டு டைம் கிடைக்கும் பட்சத்தில் வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவு ஈக்குவல் ஆகிடும். ஸோ க்ரோத் ஸ்டாக்குக்கும் இப்படிப்பட்ட டிவிடெண்ட் பே பண்ணுற ஸ்டாக்குகளும் வந்து ரொம்ப பெரிய ஒரு க்ரோத் இருக்காது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்குறது வந்து ITC லிமிடெட். ITC லிமிடெடோட கரண்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 532,000 crores மதிப்புள்ள நிறுவனமாக இருக்குது. இந்த ஸ்டாக்கோட பிஇஏ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23.3 இருக்குது. ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 33.6 இருக்குது. ஆர்ஓஇயை பொறுத்த வரைக்கும் 24.8 இருக்குது. இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 52.90 ரூபாய் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ வந்து 1 ரூபாவாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்த வரைக்கும் 2.68 இருக்குது. 2020 பார்த்தீங்கன்னா நம்ம ITC சம்மந்தமாக பல வீடியோக்களை வந்து நம்மளோட சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த டயத்தில் வந்து இதோட மதிப்பு வந்து 154 அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த டயத்தில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இதோட மதிப்பு பாருங்கள் 429 ரூபாவாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இதில் வந்து நல்ல ஒரு டிவிடெண்டையும் பே பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டிவிடெண்ட்டும் உங்களுக்கு நல்ல இடத்துல கிடச்சி போயிடும். அதே நேரத்தில் இப்போ ஸ்டாக்கோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகரிச்சிச்சு. 5 வருடத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து 310 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இந்த ஸ்டாக்கோட மதிப்பு வந்து குறைஞ்சி குறைஞ்சி ஒரு நான் சொன்னது மாதிரி 154 அப்படிங்கிற அளவுக்குனா வந்து விலை இறங்கிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் 213 ரூபாயிலேருந்து இப்போ 400 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப குறைந்த காலகட்டங்களையும் வந்து விலை அதிகரிச்சிருச்சு. என்னோட பர்சனல் டிஸ்க்ளைமரை நான் சொல்கிறேன், ITC ஹோல்டிங் வந்து என்கிட்ட இருக்குது. இன்னும் லாங் டேர்ம்க்காக நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறேன். மேபி இதோட ப்ரைஸ் மதிப்பு வந்து இன்னும் வந்து வரும் காலங்களில் வந்து 600-800 ரூபாய் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. பார்க்கலாம், இன்னும் வரும் காலங்களில் வந்து இந்த ஸ்டாக்கோட மதிப்பு வந்து 800 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கதா வந்து பல அனலிஸ்ட்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் அது அந்தளவு போகுமா என்னங்கிறது நான் டவுட்டு தான், பட் பார்ப்போம். பட் அதே நேரத்தில் இதோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வந்து இவங்க டைம் டு டைம் வந்து நிறைய டிவிடெண்ட் வந்து பே பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம
ஹையஸ்ட் டிவிடெண்ட் பே பண்ணக்கூடிய நிறுவனங்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிட்ட இந்த விஷயங்களெல்லாம் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் தவிர, நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் டைரக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்தியாவோட நம்பர் ஒன் புரோக்கிங் நிறுவனம் ஜிரோதாவோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அதன் மூலிமா டவுன்லோட் பண்ணி நீங்களும் உங்களோட டைரக்ட் ஸ்டாக் முதலீட்டை நீங்கள் துவங்க முடியும். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.